வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் வில்லிவாக்கம் ஒன்றியம் வெள்ளானூர் ஊராட்சி ஊராட்சி மன்ற தலைவர் ஆ. பிரபாகரன். இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் கொரோனா ரெண்டாவது அலை மிக மோசமான நிலையில் மக்களை உயிர் வாங்குற விதத்தில் சூழ்நிலை உருவாகிட்டு போயிட்டுருக்கு. இந்த நிலைமையும் கட்டுப்படுத்தி கண்ட்ரோல் கொண்டாடுறதுக்கு பெரும் பாடுபடுற மக்கள் தலைவர் தளபதி முதல்வர் நம்ம தலைவர் அவர்கள். இந்த நிலைமையில் எங்களுக்கு இப்போ அவர் வந்ததுக்கப்புறம் கிருமி நாசினியாக இருக்கட்டும், ப்ளீச்சிங் பவுடராக இருக்கட்டும், யூனியன் மூலியமாகவும் மற்ற துறை மூலியமாகவும் எங்களுக்கு உதவிகள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பலமுறை வந்து தடுப்பூசி போகிறதுக்கு, கொரோனா தடுப்பூசி போகிறதுக்கு முகாம் அமைச்சு எங்கள் பஞ்சாயத்தில் எம்எல்ஏவும் ஒரு ரெண்டு முறை வந்திருக்காரு. அந்த மாதிரி அவங்கெல்லாம் மேல்மட்டத்தில் இருக்கவங்களாம் வந்து அதில் கலந்து கொண்டு மக்களை வந்து விழிப்புணர்வு நிறைய வர வைங்க, நல்லா எல்லாருமே பரவலாக தடுப்பூசி போடணுன்ற ஒரு விதத்தில் நடவடிக்கை எடுத்துகிட்ருக்கோம். மேற்படி கொரோனா அந்த தடுப்பு நடவடிக்கை ஒரு பக்கம் எடுத்தாலும் மக்கள் விழிப்புணர்வு வீட்டிலேயே இருக்கிறதுனால மட்டும்தான் இது குறையான்றது மக்களுக்கு அந்த எண்ணம் வரணும். நம்ம கிருமி நாசினி அடிக்கிறோம், ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம், தடுப்பூசி போடுறோம், இதெல்லாம் இருந்தாலும் மக்கள் ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும். இதில் குடிநீர் வந்து இப்போ எங்களுக்கு என்னென்னா மக்கள் வீட்டிலே இருக்குன்னு சொல்லிடுறோம், அவங்களுக்கு குடிநீர் ரொம்ப முக்கியமானது. அந்த குடிநீர் வந்து தடையில்லாமல் வழங்கணுன்றதுக்காக நாங்கள் ஊராட்சி நிர்வாகம் அவரும் பாடுபட்டு அதை தடை இல்லாமல் பண்ணிக்கிட்டு அந்த வேலையை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். சுகாதாரத்துலேருந்து ஆய்வு பண்ண சுகாதாரத்துலேருந்து நம்ம பிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே இருந்து நம்ம தடுப்பூசி போகிற முகாம் நடத்திருக்காங்க. அடிக்கடிக்கு கொரோனா இருக்கான்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்கு அடிக்கடிக்கு முகாம் போடுறோம். கண்டினியூவாக ஆட்டோ பிரச்சாரம் பண்ணியிருக்கோம். ஒரு மாத கணக்கில் ஆட்டோவை வாடகையாக எடுத்து கண்டினியூவாக தினம் தினம் மக்களுக்கு விழிப்புணர்வு வர அளவுக்கு கண்டினியூவாக அந்த பிரச்சாரத்தை ஒளிப்படுத்துகிறோம். தளபதி சொன்ன அந்த ஸ்பீச்சும் ஒளிப்படுத்துகிறோம். தளபதி ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்காரு, அதனால் மக்கள் ரொம்ப விழிப்புணர்வில் இப்போ எவ்வளோ பேர் ஆரம்ப கட்டத்தில் போடாத தடுப்பூசி போடாத இருந்தவங்கெல்லாம் இப்போ பல சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் முன்னே வந்து தடுப்பூசி போட்டுருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு என்ன உதவி கிடைக்கும்? தூய்மை பணியாளர்கள் உயிரையும் வந்து பெருசாக நினைக்காமல் செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாரும் உள்ளே இருந்தாலும் அவங்கள வீட்டில் இருக்காத வாங்கன்ற இடத்துல நம்ம இருக்கோம். அதனால் அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்போடுறோம், கைக்கு கவசம் கொடுக்குறோம், தினம் தினம் மாஸ்க் மாற்றுறோம். அவங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 25 கிலோ அரிசி மூட்டையாகவே கொடுத்துருக்கோம். அது பெருசெல்லாம் கொடுக்காதீங்க, முழுசாக கொடுங்கன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். மொத்தம் ஒரு 20-22 பேர் டோட்டலாக சூப்பர்வைசரோடு சேர்ந்துருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அதை பண்ணியிருக்கோம். அரசாங்கம் கொடுக்குற காசு இல்லாமல் தனிப்பட்ட விதத்துலேயும் அவங்களுக்கு ஒரு உதவிகள் வந்து சேர்ந்துட்டுருக்கு. நாங்களும் முன்னே நின்று அதை பண்ணிகிட்ருக்கோம். 100 நாட்கள் வேலை எது போயிட்டு 100 நாட்கள் வேலையில் வந்து நிறைய பேர் வரல, 10% பேர் தான் வராங்க. அது என்ன ஏஜ் வரைய வேலை கொடுக்குறீங்களா? 55 வயசுக்கு மேலே வேலை செய்கிறவங்கள கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்னாடி நிப்பாட்டியாச்சு. அதாவது கொரோனா ஆரம்பிக்கும் போது ஒரு அம்மாவுக்கு கொரோனா பாசிட்டிவ் வருது, அவங்களோட ஏஜ் அந்த ஏஜுக்கு உட்பட்டுவங்க. அப்போது 55 வயசுக்கு மேலே இருக்கவங்கெல்லாம் வராதிங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுறோம். அதுலேருந்து அந்த ஏஜ் உள்ளவங்கெல்லாம் வரதில்லை. இப்போ வந்து 40 வயசுகளுக்கு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களே வர்றதில்லை. இப்போது அந்த 10 பேர் தான் வராங்க. ஒரு சைட்டுக்கு 3 சைட்டு நடக்குதுங்க. ஒரு சைட்லேயும் 10 பேர், 8 பேர் தான் இருக்காங்க, குறைஞ்சிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து அவங்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. வேறு என்ன பணிகள் செய்வீங்க இந்த நேரத்தில்? பணிகள் பார்த்தா குடிநீர் பணி போயிட்டுருக்கு. சுகாதாரத்துக்காக நம்ம வந்து தினம் தினம் கழிவுநீர் கால்வாயெல்லாம் சுத்தம் பண்ணிட்டுருக்காங்க. வெள்ளானூரில் வந்து 1வது தெரு வந்து 7வது தெரு வரையும் இருக்குது. அந்த தெருக்களில் வந்து ஒரு தெருவு விடாமல் அந்த காவான்களை சுத்தம் பண்ணி அந்த மண்ணெல்லாம் டிராக்டர் வச்சு அப்புறப்படுத்தி மண்ணு கூட வைக்காதீங்க, அங்கே ரொம்ப சுத்தமாக நீட்டாக பண்ணி ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க.
அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் பண்ணிட்டு வரோம். கிருமி நாசினி வந்து டிராக்டரில் ஃபுல் பண்ணி ஒரு நாளைக்கு 3 டிராக்டர், ஒரு டிராக்டர் வந்து 6000 லிட்டர், அந்த மாதிரி 3 டிராக்டர் கிருமி நாசினி ஒரு நாளைக்கு தெளிக்கிறோம். அந்த மாதிரி கண்டினியூவாக எல்லா ஏரியாவுக்கும் தெளிச்சிட்டு இருக்கோம் கிருமி நாசினி. வார்டு மெம்பர்களை வச்சு ஒரு இடத்துல கூட குப்பை தட்டி குப்பை தேக்க இல்லாமல் அதை கிளியர் பண்ணிகிட்டு இருக்காங்க, தண்ணி போதாமல் பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் லைட்டு பிரச்சனை 90% கியூர் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 6000 லைட் போட்டிருக்கோம், எல்இடி லைட் போட்டிருக்கோம். போன சென்ற ஆண்டு போன முந்தைய ஆட்சியில் வந்து எல்இடி போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்தது, நாங்கள் அந்த சட்டத்தை மீறி போட்டிருக்கோம். ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தினாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுனால நாங்கள் செஞ்சுருக்கோம். அது எழுதப்படாத சட்டம்னு சொன்னாங்க, அதனால் நாங்கள் எங்களுக்கு என்னென்னா இப்போ சிஎஃப்எல் பல்பு கிடைக்கல, ஆனால் எல்இடி போடக்கூடாது எப்படி இனிமேல் தான் நாங்கள் வச்சாங்க. சிஎஃப் பல்பு கம்பெனிக்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க, எல்இடி தான் வருது, ஆனால் எல்இடி போடாதீங்க அப்படின்ற ஒரு நிபந்தனை வச்சாங்க. எல்இடி தான் போட்டால் தான் அந்த வெளிச்சமும் நல்லாயிருக்கு, வோல்டேஜ் கம்மியான மின்சாரத்தை இழுக்குது அது, அதனால் நாங்கள் அது வச்சு ஒரு 6000 லைட்டு வாங்கி பஞ்சாயத்து முழுவதும் போட்டிருக்கோம். பஞ்சாயத்து முழுவதும் எல்லா பகுதிக்கும் குடிநீர் வாங்கியிருக்கோம். 6 போர் போட்டிருக்கோம், 26 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பைப் லைன் போட்டிருக்கோம். இதெல்லாம் செஞ்சிருக்கோம் இது வரைக்கும். ஒன்றிய பெருந்தலைவர் இந்த பஞ்சாயத்தில் வந்து ஆய்வு பண்ணுறார். எந்த ஊராட்சிக்கும் போகல, இந்த 10 ஊராட்சிக்கும் வரல. அவங்க ஒன்றிய பெருந்தலைவர் வந்ததும் இல்லை, அவங்க எங்கள் ஊராட்சிக்கெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. உங்களுக்கு ஒன்றிய கவுன்சிலர் யார் சார்? ஒன்றிய கவுன்சிலர் இந்த தயாநிதி, அவர் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவார். அவர் அந்த சில அந்த வேல்டெக் பகுதியெலாம் கொஞ்சம் பார்வையிட்டு பண்ணுவார். அவர் இந்த கபசுர குடிநீர்லாம் கொடுப்பார். நம்ம கபசுர குடிநீர் வந்து இப்போ எம்எல்ஏ வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 45 கிலோ கபசுர குடிநீர் அவர் மூலமாக லெட்டர் கொடுத்து எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். அந்த அம்ஜிகரையில் இருக்க அண்ணா மருத்துவமனையில் நம்ம கவர்மெண்ட்டுலேயே வாங்கி 45 கிலோ கொடுத்தார். அதை நாங்கள் தினம் தினம் கொடுத்துட்ருக்கோம். தளபதி அவர்கள் இந்த கொரோனா நிதியாக ஃபஸ்ட்டு ஒரு 2000 ரூபா கொடுக்கும்போது ஸ்டார்ட் பண்ணாங்க, அந்த ரேஷன் கடையிலே வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். பொது இடத்துக்களை வச்சு கபசுர குடிநீரும் தினம் தினம் வாங்கிக்கணும். நீங்கள் செய்த பணிகள் அனைத்தையும் வார்டு மெம்பரும் திறந்தனை ஒன்றாக ஒத்துழைப்பு தருவாங்க. 100% ஒத்துழைப்பு, அவங்களோட ஒத்துழைப்பினால தான் நல்லா சிறப்பாக பணி செய்ய முடியும். இங்கே வார்டு மெம்பர், துணைத்தலைவர், பஞ்சாயத்து ஸ்டாஃபு, செக்ரட்டரி எல்லாரோட ஒத்துழைப்பினால நல்லா ஆரோக்கியமான ஒரு தீர்வு கொடுக்க முடியுது மக்களுக்கு. கடைசியாக வேளாண் பஞ்சாயத்து மக்கள் கொரோனா பற்றி பயப்பட வேண்டாம், பாதுகாப்பாருங்கள், வீட்டிலே இருங்கள், விழித்திருங்கள், அதை சொல்லிட்டு வணக்கம். அது மூணு சொல்லுங்க, விழித்திரு, இளைஞர், தனித்திரு. வெள்ளானூர் ஊராட்சி மக்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் தனித்து வீட்டிலே ரொம்ப தனிமைப்படுத்திக்கினேன், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றத நான் அன்போடு கேட்டுக்கிறேன். ரொம்ப மோசமான நிலைமையை நம்ம தாண்டி இந்த கொரோனாவை வென்றுடணும். தளபதி சொன்ன கருத்து மாதிரி வீட்டிலேயே வீழ்த்திரு, தனித்திரு. நன்றி, வணக்கம்.